கே கைஸ் ஐஓசிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டெட்லேருந்து இப்போ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம கிளியாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்ரண்ட் சுக்கியமென்ட் தான் அது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டுவெல்த்து படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க ஏதோ ஒரு டிகிரி பண்ணவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அப்ளை பண்ண முடியும் நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சி இருக்குது இங்கேயே நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க ஆனால் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சதன் ரீஜனுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ஓவரால் வேகன்சி ஆப்ஷன் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ஒம்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி மூணு வேகன்சி இருக்குது கேஸ்ட் வைஸாகவும் போஸ்டிங் வைஸாகவும் பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் டி அண்ட் ஐ ஓகேவா அண்ட் அதேமாதிரி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஹச்ஆர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்து நிறையா போஸ்டிங் இருக்குது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்குமே இருக்குது அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப டெக்னிக்கல் அப்ரண்டிஸில் தான் பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிக்கல் அப்படின்ற கேட்டகரி வரும் இதுக்கு நீங்கள் வந்து டிப்ளமோ பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியும் டிப்ளமோவில் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இல்லை ஆட்டோமொபைல் ஏதோ ஒன்று பண்ண அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிக்கல் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் டிப்ளமோ நீங்கள் பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து மூணாவது போஸ்டிங் பாருங்கள் டி அண்ட் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியும் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு telecommunication கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் radio ரேடியோ uh, engineering, இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் பண்ணா அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் மாதிரி சொல்கிறாங்க instrumentation in control engineering, you know, interest, and கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து trade apprentice, assistant ஹியூமன் ரிசோர்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் டிகிரி நீங்கள் வந்து பணம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஏதோ ஒரு டிகிரி அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து trade apprentice, அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் டைம் bachelor டிகிரி நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் காமர்ஸ் பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஓகேவா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும் அண்ட் அதேமாதிரி வந்து டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து டுவெல்த்து போதும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸ்கில் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் அப்புடின்னு பார்க்குறப்ப மினிமம் வந்து பதினெட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு அந்த டேட்டு படி நீங்கள் வந்து உங்கள் ஏஜை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து ரிலாக்சேஷன் இருக்குது ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர் ஓபிசிக்கு த்ரீ இயர் இருக்குது அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் உங்களுக்கு வந்து பத்தல அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இதில் நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஓகே அண்ட் ட்யூரேஷனை பொருடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்க்கு வந்து ஒன் இயர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதேமாதிரி ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் அண்டு மற்றதெல்லாம் ஓகே ஸோ டேட்டா ஆண்ட்ரி ஆப் ஆரேட்டர் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ர்டேட்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஸோ ஒன் இயர் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா த்ரீ மந்த் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸ்டைப் பண்ணுற பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் படி வந்து கொடுப்போம் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேவா அண்டு செலெக்ஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வைஸாக கொடுத்துருக்காங்க இப்போ டெக்னிக்கல் அப்பரண்ட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு கொஸ்டின் இருக்கும் ஐக்கிய சப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் தான் இதுல வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிச்சிங்க இல்லையா டிப்ளமோலேருந்து பார்த்திங்கன்னா கேப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ மெக்கானிக்கல்லாம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல்லாம் எலக்ட்ரிக்கல் ஓகே அந்த ஃபீல்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும் அண்ட் அடுத்து பார்த்திங்கனா ட்ரேட் அப்ரெண்டிஸ் அக்கௌண்ட்ஸ் ஓகே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக நூறு கொஸ்டின் எழுபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து ஜென்ரல் அக்கௌண்ட்ஸு காமர்ஸு ஃபினான்ஸு ஸோ இதில்லாம் கேட்போம் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ட்ரேட் ஆப்பர்னிட்டிஸ் அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு கொஸ்டின் இருக்கும் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் ஜென்ரல் இங்கிலீஷ் நியூமரிக்கல் ஆப்டிடியூடு இந்த மாதிரிலாம் கேட்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்டு டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு கொஸ்டின் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடு ரீசனிங் ஜென்ரல் இங்கிலீஷ் நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நூற்றி இருபது நிமிஷம் நடக்கும் டூ ஹவர் ஓகேவா ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க டைம் வந்து நல்லா தான் கொடுக்குறாங்க ஓகேவா அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடியே நீங்கள் வந்து எக் அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது ஓகேவா ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது ஒரு பிரைவேட் கம்பெனியில் நீங்கள் பண்ணிக்கிங்க கூட அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ என்ஐஎடிஎஸில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்ல எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்து தொண்ணூறு தான் பார்த்திங்கன்னா வந்து முடியுது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்லைன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ மெயில் அடி இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எஸ்ஆர் சதன் ரீஜனுக்கு பார்த்திங்கன்னா வந்து தனியாகவே ஒரு மெயில் அடி இருக்குது அதில் நீங்கள் வந்து உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணால் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு அண்டு முடிகிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா முடியுது ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்டு போஸ்டிங்கை பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரை மணலி இந்த மாதிரி நிறையா ஏரியா இருக்குது ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க ராமநாதபுரம் சென்னை ஓகேவா தெரிஞ்செலாம் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அண்டு எதும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப